குரு வக்ர காலம் சிம்மத்துக்கு வந்து முதல்ல ஃபுல் ஃபேவர் கிடையாது. அதே நேரத்தில் அந்த மற்ற டிரான்சிஷன் அப்சர்வ் பண்ணி பார்க்குறேன், குருவோட சேர்ந்து சனியை பார்க்குறோம், ராகு கேதுவும் பார்க்குறோம், எதுவுமே ஒரு நல்ல டிரான்சிஷனில் இப்போதைக்கு மூவ் ஆகலை. மாதக்கோள்களில் சூரியன் சுக்கரன் புதன், இதில் என்னென்னா சூரியன் இந்த அக்டோபர்லேருந்து நம்ம வச்சுப்போம், இந்த சூரியன் வந்து உங்களை ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுவார். ஏன்னா அந்த அக்டோபர்லேருந்து அதாவது 9th of October தான் உங்களுக்கு இந்த குரு வக்ரம் அடைகிறார். பட் 15th or 16th October உங்களுக்கு சூரியனுடைய நகர்வு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த சூரியன் வந்து மாதந்தோறும் அவர் நகர நகர ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றி கொண்டு வந்துடுவார். பட் அது எல்லா மாதமும் நடந்துருமான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா குரு வந்து வெறும் 4 months தான். ஸோ இட்ஸ் அ டஃப் சேலஞ்சிங் டைம். இதை வந்து நல்ல பலனை எதிர்பார்க்கறதுக்கு பதிலாக கெட்டது நடக்காமல் அழகாக ரொம்ப பொறுமையாக சகிப்புத்தன்மையோட விடாமுயற்சியோட அணுகுமுறை செய்கிற விதத்தோட கடவுளுடைய பக்தி இருந்ததுன்னா பக்தியோட ஒரு தியான பயிற்சிகளோட மற்றவங்களுடைய உதவியோட ஸ்மார்ட்டாக இதை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ நிறைய ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலே, ஏன்னா 10th இடங்கிறது குருனால உங்கள் குறிப்பாக உங்கள் வேலை விஷயம், உங்களுடைய பதவி, உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய ப்ரொமோஷன், உங்களுடைய இன்கம், உங்களுடைய நெக்ஸ்ட் மூவ், இது எல்லாமே நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா, எது பண்ணாலுமே ரியாக்ட் பண்ணால் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா இந்த வக்ர காலத்தை நீங்கள் ஸ்மார்ட்டாக கடந்து வரலாம். இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள்.